கலாநிதி மாறன் அந்த விழாவில் சொன்னாங்க, ரஜினி சார் வந்து ரிகார்ட் பிரேக்கர் இல்லை ரிகார்ட் மேக்கர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரேக் ஆகிட்டு இருக்குது. நம்ம இவர் டைரக்டர் நெல்சனுக்கு ஏதோ பெரிய பரிசெல்லாம் காத்திருக்குதாம். வயசாயிட்டாலும் அழகு மட்டும் ஸ்டைலும் குறையவே இல்லப்பா அப்படின்னு அந்த மாதிரி இந்த படத்துல ஏதாவது இருக்குதா? தமிழின் ஆகையால் அரசியல் பேசலாம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆகையால் அரசியல் பேசலாம்னு இன்னைக்கு தலைப்பு இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பேச போகிறது சினிமாவை பற்றி, குறிப்பாக ரஜினியின் ஜெயிலரை பற்றி. வணக்கம். வணக்கம். கடந்த வாரம் கூட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி ஜெயிலர் மூலமாக இந்த பட்டத்தை தக்க வச்சுக்குவாரா, மீண்டும் சூப்பர் ஸ்டார் தான் தாங்கிறத நிரூபிப்பாரா அப்படிங்கிறது மாதிரி ஒரு உரையாடல் நடத்தினோம். ஆனால் அந்த ஜெயிலர் படம் நான் தான் சூப்பர் ஸ்டார், இன்றைக்கி இல்லை என்றைக்கும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. ஆனால் வசூலில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் சரி வெளிநாடுகள்லேயும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய ஜெயிலர் நிற்கிது வசூலில். அருமையான இதுவரைக்கும் நடந்த வசூல்களை எல்லாம் முறியடித்து இன்றைக்கி நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினி தாங்கிறத நிரூபிச்சிருக்குது. ஆனால் இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் ரஜினியோடுக்கு மட்டுமல்ல, அதில் நடித்த எல்லாருக்குமே ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்குது. இன்னும் சொல்லப்போனால் டைரக்டர் நெல்சன், இசையமைப்பாளர் அனிருத், மற்ற மாநில வெளிமாநில கேரள நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. இந்த நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த படம் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். அதான் ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வியை எப்படி நிர்ணயிப்பாங்கன்னா, முன்னாடியெல்லாம் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும், இந்த படம் வியாழக்கிழமையே வந்துட்டு, வேளன் வெள்ளி ரெண்டு நாளும் ரஜினி ரசிகர்களுடைய பட்டாளம்தான் எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சிருந்தாங்க. சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாள் எப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு தான் குடும்பத்தோடு எல்லோரும் தியேட்டருக்கு போவாங்க. அப்படி போனதை பார்த்தா ரெண்டு நாளும் நல்ல ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்குது. மக்கள் மத்தியில் என்ன ரிசல்ட்டுனா, படம் சூப்பர், ரஜினி வயசுக்கு தகுந்தபடி அவரை நல்லபடியாக பயன்படுத்தியிருக்கிறாரு நெல்சன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் அவர் தான் சூப்பர் ஸ்டாருங்கிறத நிரூபிச்சிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? இந்த படத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, கலாநிதி மாறன் அந்த விழாவில் சொன்னார், ரஜினி சார் வந்து ரிகார்ட் பிரேக்கர் இல்லை ரிகார்ட் மேக்கர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஆமாம், அது இந்த நாலு நாளில் ப்ரூஃப் ஆகிட்டு இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வசூல், நாலு நாள் வசூல் ஒரு வார்த்தைக்காக உங்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 77.6 கோடி, ஆந்திராவில் 31.5 கோடி, கர்நாடகாவில் 27.8 கோடி, கேரளாவில் 23.85 கோடி, மொத்தம் இது வெளிநாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 126.5 கோடி, மொத்தம் கிட்டத்தட்ட நாலு நாள் வசூல் 300 கோடிக்கு நெருங்கி இருக்குது ஜெயிலர். ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரஜினி சாருக்கு இது அத்தியாவசியமா அப்படிங்கிறதோட, நெல்சனுக்கு இது கண்டிப்பாக ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்த நெல்சன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு, ஜெயிச்சிட்டாரு, மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறாரு. இப்போ ரஜினி வந்து ஆன்மீக பயணம் வட மாநிலங்களுக்கு போயிட்டதுனால இப்போ இந்த கொண்டாட்டத்தில் மீடியா ஃபுல்லாக இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறது நெல்சன் தான். ஆமாம், அவர் விழாவும் இல்லாமல் படம் சினிமாவை பற்றி அவர் மேக்கிங்கை பற்றி சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கி வைரல் ஆகிட்டுருக்குது. ஆமாம், இந்த படத்தில் ரஜினி இல்லாமல் ரஜினி நண்பர்கள் அப்படின்னு சொல்கிற வகையில் நார்த்துலேருந்து ஜாக்கி ஷெராஃப், கர்நாடகாவிலேருந்து சிவராஜ்குமார், ராஜ்குமாருடைய பையன் சிவராஜ்குமார், கேரளாவில் மோகன்லால், அவங்க எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. மோகன்லால் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறார் நெல்சன்ட்ட, என்னப்பா பண்ண நீ, அப்படியே எங்கே போனாலும் கொண்டாடுறாங்க நம்மளை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு. நேற்று மைசூரில் போய் சிவராஜ்குமார் படம் பார்த்துருக்கிறாரு, படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தால் ஒரு 6 கணக்கான பேர் வெளியே நின்றுட்டு அவ்வளோ ஒன்றும் இல்லை, ரெண்டு
இவங்க முக்கியமான அந்த மூணு பேரும் அஞ்சு நிமிஷம் கூட இல்லை அந்த படத்தில் வந்துவாங்க, சுருட்டு எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்கிற அந்த சீன் எல்லாமே பயங்கர ரீச் ஆகிருக்குது. அதனால் வைர ஜெயிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரேக் ஆகிட்டு இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு இருக்கு. இந்த கிரெடிட் எல்லாமே நெல்சனுக்கு தான் இல்லையா? 100% நெல்சனோட அதுக்கு ஈக்குவலா அனிருத்தனையும் கொண்டாட வேண்டிய கட்டம். ஆமா ஆமா, சிறு வயசுலயே அவர் பெரிய ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு சீன்லயும் அவருடைய பிஜிஎம் சொல்ற அந்த மியூசிக் வந்து மிகப்பெரிய லெவல்ல இருக்குது. ரஜினியா இருக்கட்டும், சிவராஜ்குமாரா இருக்கட்டும், வில்லனை காட்டுறதா இருக்கட்டும், ஏன் யோகி பாபுக்கு அப்படின்னு ஒவ்வொரு சீன்லயும் பூந்து விளாண்டுருக்காரு அனிருத். அனிருத் நம்ம இவர் டைரக்டர் நெல்சனுக்கு ஏதோ பெரிய பரிசெல்லாம் காத்திருக்குதாமே இந்த படத்துக்காக. வழக்கமாக இப்போ இது கடந்த சில பெரிய வெற்றி படங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று தயாரிப்பாளரோ இல்லை சம்மந்தப்பட்ட கதாநாயகனோ கூப்பிட்டு டைரக்டரை டெக்னீஷியன்ஸுக்கு பரிசு கொடுக்குறத வழக்கமாக வச்சுருக்காரு. ஆமாம், விக்ரமில் கமல் ஆரம்பித்தார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதயநிதி பண்ணார். ஆமா, அவரோட கடைசியா கூட ஒரு வாட்ச் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆமா, விக்ரத்துல விக்ரமுக்கு அந்த வெற்றிக்கு கொடுனாரு. ஆமா ஆமா, அடுத்தது உதயநிதி பண்ணாரு. இப்போ தயாரிப்பாளர் கலாநிதிமாறன் கூப்பிட்டு ஒரு காரு பரிசு கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிருக்கதா சொல்றாங்க. அவருக்கு மட்டுமா இல்ல ஹோல் டீம்ல உள்ள முக்கியமான ஆட்களுக்கு கார் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. அது கொடுத்த அறிவிப்பெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரஜினி படம்னாலே ஒரு பஞ்ச் டைலாக் இருக்கும், அந்த வசனம் வந்து அந்த சீசன் முழுக்க ஓடும். அது நிலைச்சு சில வசனங்கள் நிலைச்சு இன்னைக்கு வரைக்கும் நிற்கிற மாதிரி பழைய படங்கள் நிறைய இருந்திருக்கு. இந்த படத்தில் டைகர் குக்கும் அப்படின்ட்டு ஏதோ சொல்கிறாரா, என் பேரன் 4 வயசு தான் ஆகுது, அவங்க கூட இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அப்படி என்ன அந்த பஞ்ச் பண்ணுறாரு. இல்லை இன்னொன்று என்னென்னா, ரஜினி படத்தில் அவர் ஸ்டைல், அந்த படத்தில் வந்து அந்த ஸ்டைலுக்குன்னே ஒரு கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் வரும். அவர் இந்த சிகரெட் அப்படி போட்டு பிடிக்கிறது, அப்படி சாவியை போட்டு பிடிக்கிறது, இப்படி ஏதாவது வச்சுருப்பார். அந்த மாதிரி இந்த படங்களில் எதுவும் இருக்குதா? அல்லது ஒரு வசனம் அந்த படையப்பாவில் நீலாம்பரி கேரக்டரில் அவங்க ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்க, வயசாகிட்டாலும் உன் அழகு மட்டும் உன் ஸ்டைலும் குறையவே இல்லைப்பா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் ஏதாவது இருக்குதா? ஆமாம் சார், படம் பார்த்துட்டீங்களா எப்படி சொல்லுங்கள். ஆமாம் தான், ரஜினியோடைய ஸ்டைலு வேகம் ஸ்பீடு எதுவுமே குறையல இதில். இந்த படத்தில் ரஜினி சிகரெட்டு கிடையாது, சுருட்டு சுருட்டு வந்து அப்படி தூக்கி போட்டு குடிக்கிறது, அதை கொளுத்துறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மாஸ்க் காட்டியிருக்காரு. வழக்கமாக ரஜினிக்கு வந்து வயசுக்கு தகுந்தாப்பில் பயன்படுத்திருக்கிறாங்க, ஒரு கேரக்டரை உருவாக்கியிருக்காரு. 70 வயசில் ரிட்டையர்டு ஜெயிலர் எப்படி இருப்பார், தேவையில்லாமல் புல்லட் எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறது, அப்படி தாவி குதிக்கிறது, டூப் இல்லை, கிராஃபிக்ஸ் இல்லை, எல்லாம் யதார்த்தமாக நடந்திருக்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பஞ்சு டைலாக் இதில் என்னென்னா, பேச்சு இல்லை இனிமேல் வீச்சு அப்படின்னு ரஜினி இதில் சொல்லுவார். அதனால் யதார்த்த ரஜினியை மக்கள் விரும்புகிறாங்க. ஸோ இனிமே பெரிய லெவலில் தாவி குதிக்கிறது, பறந்து பறந்து அடிக்கிறதெல்லாம் இனிமே எடுபடாது. கமலுக்கும் அது பொருந்தும், ரஜினி கிட்டத்தட்ட அவர் இது உணர்ந்துட்டார் இந்த படத்துலேருந்து. அதனால் வருங்காலங்களில் யதார்த்தமான ரஜினியை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இல்லை ரஜினி ஒன்று சொன்னார்னா அது மற்ற நடிகர்களுக்கும் அது ஒரு பாடமாக தான் இருக்கும். இனி மற்ற நடிகர்களும் இந்த யதார்த்தத்துக்கு வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி உங்கள் கருத்து? 100%. கமலுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விக்ரத்தில் அப்படி தான் இருந்தார். இப்போ இந்தியன் 2 அது கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கலந்த படமாக இருக்கணும், அந்த படம் இருக்கும். பட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேருமே வயசுக்கு ஏற்ற பாத்திரங்களை தான் நடக்க ஆரம்பிச்சுருவாங்க, நடிப்பாங்க அப்படிங்கிறது தான் ரசிகர்கள் அதை விரும்புகிறாங்க. இனிமேலாம் வந்து கிராஃபிக்ஸு தாவி தாவி குதிக்கிறது அடிக்கிறது, ஒரு அடியில் 10 பேர் உழுவுறது அதெல்லாம் இல்லை, இல்லை அதை வந்து விரும்பலை ரசிகர்கள் விரும்பலைங்கிறத இந்த ஜெயிலர் வெற்றி எல்லாத்துக்கும் உணர்த்துது. வெரி குட், வெரி குட். இப்போ அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா, கிட்ட இவருக்கு வந்து நெல்சனுடைய அடுத்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித்தோட இருக்கலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, கோலமா கோகிலாவுடைய
பார்ட் 2 எடுக்க போறாரு அது சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இந்த அஜித் படம் வந்து கிட்டத்தட்ட சன் பிக்சர்ஸ் இருக்க வாய்ப்பு அதிகம். காரணம் என்னன்னா சன் பிக்சர்ஸ் நெல்சன் மேல ரொம்ப நம்பிக்கை அவங்களுக்கு இந்த படத்துல. இல்ல சன் பிக்சர்ஸ் வந்து இதுவரைக்கும் அஜித்தை வச்சு படம் எடுத்தது படம் எடுக்கல, அதனால இந்த படம் அவங்களுக்கான வாய்ப்பு இது இருக்குன்னு சொல்றாங்க. ரஜினியோட அடுத்த படம் லால் சலாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த படம் ஜெய் பீம், ஞானவேல் அவருக்கு 45 நாள் கால் ஷீட் ரஜினி கொடுத்துருக்காரு. அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய சன் பிக்சர்ஸ்ல தயாரிப்புல லோகேஷ் கனகராஜுடைய படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அறிவிப்பு கிட்டத்தட்ட தீபாவளியை ஒட்டி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அந்த அறிவிப்பு. அதனால் ரஜினியும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாரு. நெல்சன் தான் அடுத்த படம் என்ன அப்படிங்கிறது இன்னும் அவர் அறிவிக்கலை. அந்த வெற்றி கொண்டாட்டத்திலே அவர் இருக்குது. இதுதான் நிலைமை. ஜெயிலர் மூலமாக ரஜினி தான் தான் சூப்பர் ஸ்டாருங்கிறத ஒரு பக்கம் நிரூபிச்சிட்டாலும் கண்டிப்பாக அவருடைய சாதனை, அதாவது அவர் கலாநிதி மாறன் சொன்ன மாதிரி அவர் ஒரு ரெக்கார்ட் மேக்கர் தான். ஏன்னா இள நடிகர்கள் கூடயும் சவால் விடுறாரு, தன்னோட சீனியரான கமல் கூடயும் சவால் விட்டு நடிக்கிறாரு. ரெண்டு பேருடைய சாதனைகளையும் இவர் தான் பிரேக் பண்ணிக்கிட்டு வராரு. அதனால் அவர் தான் சூப்பர் ஸ்டாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதை தொடர்ந்து இப்போ ரஜினி ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்பு, ஏன்னா ஜெயிலர் வெற்றி விழா வரும், வெற்றி விழாவில் நம்ம தலைவர் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கேட்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. அந்த விழாவையும் சன் டிவி அந்த தயாரிப்பாளர்கள் நடத்துவாங்கன்னு பல பரவலாக பேசப்படுது. இன்னொரு கதையை ரஜினி நம்ம ரசிகர்களுக்கு தருவார்னு எதிர்பார்க்கலாம். நல்லபடியாக வெற்றியை கொடுத்த ரஜினிக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம். நன்றி.